வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது பிரம்மாகுமாரி தேவி பிரியா. முக்கிய செய்தி: பிரம்மாகுமாரிகள் அமைப்பின் தலைவியான 104 வயதுடைய ராஜயோகினி தாதி ஜானகிஜி அவர்கள் தனது பூத உடலை நீத்து இறைவனடி சேர்ந்தார். அவரது மறைவிற்கு பிரதமர் உட்பட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் மவுண்ட் அபுவில் பிரம்மாகுமாரிகள் அமைப்பின் தலைமையகம் உள்ளது. உலகம் முழுவதும் 147 நாடுகளில் இந்த அமைப்பு இயங்கி வருகிறது. பெண்களால் நிர்வகிக்கப்படும் உலகின் ஆன்மீக அமைப்பாகும். ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடு இல்லாமல் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற அடிப்படையில் உலகம் முழுவதும் சகோதரத்துவத்தை பரப்பி அமைதியை ஏற்படுத்துவதுதான் இந்த அமைப்பின் நோக்கமாகும். இந்த அமைப்பின் தலைமை நிர்வாகியாக இருந்தவர் டாக்டர் தாதி ஜானகி. இவருக்கு வயது 104. கடந்த 2007 ஆண்டிலிருந்து இந்த இயக்கத்தின் தலைவியாக வழிநடத்தி வந்தார். மீராபாய், ஔவையார், காரைக்கால் அம்மையார் முதலிய தெய்வீக மங்கையர்களின் வாழ்க்கை வரலாற்றை கதைகளில் மட்டுமே கேட்டு தெரிந்த நமக்கு, நம் கண் எதிரிலேயே நம்மில் ஒருவராக வாழ்ந்து கொண்டும் சாதித்துக் கொண்டும் இருக்கும் அதிசய பெண்மணியான தாதி ஜானகிஜி ஒரு உதாரணம். தூய்மை இந்தியாவின் முதன்மை தூதுவரான டாக்டர் தாதி ஜானகிஜி அவர்கள் கடந்த சில மாதங்களாக உடல்நல குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார். அவர் இன்று அதிகாலை 2 மணி அளவில் மவுண்ட் அபுவில் உள்ள மருத்துவமனையில் தனது பூத உடலை நீத்து இறைவனடி சேர்ந்தார். அவரது இறுதி சடங்கு 27/3/2020 வெள்ளிக்கிழமை மதியம் 12:30 மணி அளவில் நடைபெற்றது. அவரது மறைவிற்கு பிரம்மாகுமாரிகளின் துணை தலைவி ராஜயோகினி ததி ரத்தன் மோகினிஜி, பொதுச் செயலாளர் ராஜயோகி சகோதரர் பி கே நிர்வயர், கூடுதல் பொதுச் செயலாளர் ராஜயோகி சகோதரர் பி கே பிரிஜ் மோகன், நிகழ்ச்சி இயக்குநர் ராஜயோகினி மூத்த சகோதரி பி கே முன்னி, நிர்வாக செயலாளர் ராஜயோகி சகோதரர் பி கே மிருத்யுஞ்சய், ஐரோப்பிய இயக்குநர் ராஜயோகினி சகோதரி பி கே ஜெயந்தி, பிரம்மாகுமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் இயக்குநர் ராஜயோகினி மூத்த சகோதரி பி கே சுதேஷி மற்றும் பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள், ஜனாதிபதி மாண்புமிகு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் உட்பட பல்வேறு தலைவர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் தங்கள் இரங்கல் செய்தியை தெரிவித்துள்ளனர். பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பிரம்மாகுமாரிகளின் இயக்கத்தின் தலைமை நிர்வாகி ராஜயோகினி ததி ஜானகிஜி அவர்கள் சமுதாயத்தில் அக்கறையுடன் சேவை புரிந்தார். மக்களிடம் ஆக்கப்பூர்வமான ஆற்றலை கொண்டு வர கடுமையாக உழைத்தார். பெண்களை சக்தி வாய்ந்தவர்களாக ஆக்குவதில் அவரது முயற்சி குறிப்பிடத்தக்கது. எண்ணில் அடங்கா அவரை பின்பற்றுவரது கவலையில் நாங்களும் இணைகின்றோம் என்று அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி மாண்புமிகு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பிரம்மாகுமாரிகள் இயக்கத்தின் தலைமை நிர்வாகியாகிய ராஜயோகினி ததி ஜானகிஜி அவர்கள் மறைந்ததை அறிந்து மிகவும் துக்கம் அடைகிறேன். ஆன்மீகம், சமூக நன்மை மற்றும் விசேஷமாக பெண்களின் முன்னேற்றத்தில் அவர்களின் பங்கு விலைமதிப்பற்றது. அவர்களின் எல்லையற்ற உறுப்பினர்களின் சோகத்தில் நாங்களும் பங்கேற்கின்றோம் என்று கூறியுள்ளார். தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பிரம்மாகுமாரிகள் இயக்கத்தின் தலைமை நிர்வாகி ராஜயோகினி ததி ஜானகி அவர்கள் முக்தி அடைந்தார் என்ற செய்தியை அறிந்து நான் வேதனை அடைந்தேன் என்று தெரிவித்துள்ளார். ராஜயோகினி ததி ஜானகி அவர்களின் பிரம்மாகுமாரிகள் இயக்கத்தை சேர்ந்த சகோதரிகள் மற்றும் பிரம்மாகுமாரிகள் இயக்கத்தை பின்பற்றும் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன், அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இழைப்பார எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். தாதி ஜானகிஜி அவர்களின் மறைவை தொடர்ந்து இந்தியாவிலும் பல்வேறு நாடுகளிலும் உள்ள ராஜயோக தியான நிலையங்களில் தியானத்தின் மூலம் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்போது உள்ள சூழ்நிலையின் காரணமாக இறுதி நிகழ்ச்சியில் தலைமையகத்தில் உள்ள மூத்த சகோதர சகோதரிகள் மட்டுமே பங்கேற்றனர். வாழ்க்கை குறிப்பு: ராஜயோகினி தாதி ஜானகிஜி அவர்கள் தனது வாழ்நாளில் 80 ஆண்டுகளுக்கும் மேலான காலத்தை பிரஜாபிதா பிரம்மாகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் வாயிலாக உலக மக்களின் நன்மைக்கான சேவையில் அர்ப்பணித்தவர். அதில் அவர் தலைமை நிர்வாகியாகவும் பொறுப்பு வகித்தபடி முழு உலகத்திற்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தார். தாதி ஜானகிஜி 1916 தற்போதைய பாகிஸ்தானின் ஒரு பகுதியான சிந்து மாகாணத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே அவர் தனது தந்தையோடு குதிரை வண்டியில் சுற்றி வந்து மனிதர்களுக்கு சைவ உணவின் நன்மைகளை எடுத்துரைத்தல், நோய்வாய்ப்பட்டவர்களோடு அமர்ந்து ஆறுதல் கூறுதல், வயதானவர்கள் மற்றும் அனுபவம் முதிர்ந்தவர்களோடு இணைந்து ஆன்மீக முன்னேற்றத்திற்கான முயற்சியில் ஈடுபட்டார். இவர் பிறகு உண்மையை தேடியும் இறை சக்தியை உணரவும் பல தீர்த்த யாத்திரைகளுக்கு பயணித்தார். 1937 தாதி ஜானகிஜி அவர்களுக்கு 21 எட்டுகையில் ஜோதி சுரூபமான இறைவன் பிரஜாபிதா பிரம்மாவால் ஸ்தாபனை செய்யப்பட்ட ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இணைந்தார். தாதா லேக்ராஜ் என்று முன்பு அனைவராலும் அழைக்கப்பட்ட பிரம்மா பாபா ஒரு வைர வியாபாரியாக திகழ்ந்தவர். அவர் தனது 60 அடையும் போது ஆன்மீக மறுமலர்ச்சிக்காக தனது அனைத்து செல்வங்களையும் அர்ப்பணித்தார். அவரால் ஈர்க்கப்பட்ட ஏறத்தாழ 400 கொண்ட ஒரு சமூகம் தங்களை இந்த அறப்பணிக்கு முழுமையாக அர்ப்பணித்தது. இதில் பெரும்பாலானோர் பெண்கள். இவர்கள் 1937-1951 காலகட்டத்தில் தீவிர ஆன்மீக முயற்சியில் தங்களது நேரத்தை அர்ப்பணித்தார்கள். இறைவனை நினைவு செய்யும் பயிற்சியில் நிபுணர்களாக ஆவதே சுயமாற்றத்திற்கான வழி என்பதனை அவர்கள் உணர்ந்தார்கள். இவ்வாறு ஆன்மீக சாதனையில் அவர்கள் கடந்து வந்த 14 அக்காலத்தில் பெண்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட தடைகளை கடந்து
சுதந்திரமான வாழ்க்கை வாழும் அஸ்திவாரத்தை அவர்களிடம் உருவாக்கியது. அக்காலத்தில் தாதி ஜானகிஜி அவர்களின் பங்கு கடின உடல் உழைப்பு செய்யும்படியானதாகவும் அறிவு கூர்மையும் திறமையும் சார்ந்ததாக இருந்தது. ஏனென்றால் அவர் அத்தகைய பெரிய குழுவின் செவிலி பெண்ணாக நியமிக்கப்பட்டார். 1974 தாதி ஜானகிஜி அவர்கள் இந்தியாவில் இருந்து கடல் கடந்து இறை செய்தியை உலகிற்கு பரப்பும் நோக்கில் லண்டன் வந்தடைந்தார். அவரது வழிகாட்டுதல் மற்றும் தூண்டுதலால் இந்தியாவின் பழம் பெருமை வாய்ந்த ராஜயோகத்தை கற்பிக்கும் நிலையங்கள் 147 நாடுகளுக்கும் மேலாக இன்று இயங்கி வருகிறது. 1978 டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவம் மற்றும் விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானிகள் தாதிஜி மூளையிலிருந்து வெளிவரும் அலைகளை சோதித்தனர். இந்த ஆராய்ச்சியின் முடிவில் தெரிய வந்தது யாதெனில், தாதியால் தன் மனதை அவரது மூளை மற்றும் பிற உடல் உறுப்புகளில் எவ்வித பற்றும் இல்லாமல் விலக்கி வைக்க முடிகிறது. அதனால் ஆழ்ந்த உறக்க நிலையில் மட்டுமே மனிதர்களிடமிருந்து வெளிவரும் டெல்டா அலைகளை தாதிஜியால் எல்லா நேரங்களிலும் வெளிக்கொணர முடியும் என்பது தெரிய வந்தது. விழுத்திருக்கும் போதும் பேசும் போதும் மனதிற்கு மனக்கணக்கு போன்ற வேறு செயல்களை கொடுக்கும் போதும் கூட இஇஜியின் வரைபட முடிவுகள் அதிசயத்தக்க வகையில் டெல்டா அலைகளையே வெளிக்காட்டியது. இதன் விளைவாக அவர் உலகத்திலேயே அதிக திடமான மனம் கொண்டவர் என்ற பெருமையை அப்பல்கலைக்கழகம் உலகிற்கு எடுத்துரைத்தது. 1979 ஆஸ்திரேலியாவிலும் தாதிஜியை சோதித்து பார்த்த விஞ்ஞானிகள் வியந்து பாராட்டினர். விசாகப்பட்டினத்தில் அமைந்த கீதம் பல்கலைக்கழகமானது இவரின் அளப்பரிய ஆன்மீக சேவையை பாராட்டி டாக்டர் பட்டம் அளித்து கௌரவித்தது. தாதி ஜானகிஜி அவர்கள் பெண்கள் இனத்தின் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார். அவர் தம் வாழ்வில் ஏறக்குறைய 46,000 கன்னிகைகளை இறை சேவையில் அர்ப்பணம் செய்வித்தார். மேலும் அவர்களின் பாதுகாவலராகவும் ஆலோசகராகவும் வழிகாட்டுபவராகவும் விளங்கினார். 104 வயதிலும் கூட தாதிஜி உலகம் முழுவதும் உள்ள அரசியல், மத, மருத்துவ, விஞ்ஞான மற்றும் பல துறைகள் சார்ந்த தலைவர்களை சந்தித்து சமுதாயத்தில் ஒவ்வொரு நிலையில் இருக்கும் தனிநபர்களையும் சந்தித்து ஆன்மீக பலத்தை உட்கொள்வதற்கான தூண்டுதலையும் கொடுத்து இதே சக்தியோடு ஒவ்வொருவருக்கும் உள்ள தொடர்பை பலப்படுத்தவும் புதுப்பிக்கவும் ஊக்கப்படுத்தும்படியாக உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். ஆத்மாவின் சிறகுகள், அறிவின் முத்துக்கள், கடவுளின் தோழன், உள்ளிருந்து வெளியே முதலிய புத்தகங்கள் தாதி ஜானகி அவர்களால் வெளியிடப்பட்டன. ராஜயோகினி டாக்டர் பிரம்மாகுமாரி ஜானகி தாதி அவர்கள் உலகில் உள்ள அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தார். அன்னாருக்காக அனைவரின் சார்பாக அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம் சாந்தி.